தொடரும் வரை அதற்கு பெயர் வெற்றிதான். விட்டு விட்டால்தான் அதற்கு பெயர் தோல்வி. எது வரைக்கும் நீங்கள் தொடர்கிறீர்களோ அது வரைக்கும் நீங்கள் தோற்று போகவில்லை. எப்பொழுது நீங்கள் விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் அதற்கு பெயர் தோல்வி. தோண்டாத்து சொன்னே தண்ணி ஒன்றும் வந்துடுறது இல்லைங்க, குப்பையும் பழைய துணியும் தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் தோண்டிகிட்டே தான் இருக்கிறீங்க. தண்ணி வருது, தங்கம் வருது, பெட்ரோல் வருது, எல்லாம் வருது. அப்போ வெற்றியை நோக்கிய நம்முடைய அடியெடுத்து வைக்கும் இந்த பயணத்துலையும் டக்குன்னு வெற்றி அதாவது அப்படிலாம் இல்லை. சில மாறான காரியங்கள், சில நோவை கேட்குறோம், சில எஸ்ஸை கேட்குறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, போயிட்டேரி, ஏழு முறை விழுந்தாலும் அவன் மீண்டும் எழும்புவான். எப்படி சொல்கிறாரு பாருங்க, நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் அவன் மீண்டும் எழும்புவான். மீண்டும் எழும்புவதுதான் காரியம். ஆறு முறை விழுந்தீங்க அப்படிங்கிறது விஷயமே கிடையாது. ஏழாவது வாட்டி நீங்கள் நீங்கள் அடிச்சிடும் போது ஆறு முறை பண்ணதை யாரும் தோல்வியாக பார்க்கவே முடியாது. அது வெறும் முயற்சியாக மட்டும்தான் தெரியும். அதுக்கு பேர் தோல்வியே கிடையாது. நீங்கள் விட்டு விட்டீங்கன்னா தான் தோல்வி. போயிட்டேரி. அதனால தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கோம், அதனால் விடாது. கோ, நேவர் கிவ் அப். ஆண்டவருடைய வார்த்தையை தான், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். எப்படி சொல்லியிருப்பார், நீ விட்டீங்கன்னா இவ்வளோ நாள் பண்ணதும் அங்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா இவ்வளோ நாள் பண்ணதுக்கும் கிடைக்கும், இனிமேல் வர்றதுக்கும் சேர்த்து நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. நெவர் கிவ் அப்.